ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஹீ செட் ப்ளீஸ்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். இந்த வருஷம் January 27th வந்து எனக்கு வந்து விஜய் சருக்கு கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ விஜய் சார் கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலாக அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாதத்துல என்னால் அதை ஒட்டி தான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்டு அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டாருப்பா, நான் வந்து காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தியம்மன் மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஒன்று எதிர்பார்த்தேன், இது ரொம்ப பெருசாக இருக்கு, எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டார். நாங்கள் சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் ஒரு 1 இயர் ஆகும் சார் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்கிறோம், 1 வருஷமா அப்படின்னா, ஆமாம் சார் நாங்கள் வந்து வீட்டில் விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அதை எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாதம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னென்னா, படம் செம்மையாக வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணும், தவிர யாருமே என்ன இவனை நம்பி வந்தோமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றது தான். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு படம் எடுக்கும்போதே அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது, செம்மையாக இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங், பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது மட்டும் இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லு, எப்போ வேணாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, இப்போ தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்ணுறேன், இல்லைன்னா 87 பண்ணுறேன், நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறோம், அதனால வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா, அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ அவசர அவசரமாக வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமாக வந்து ஏதாவது வாய்க்கு வந்து நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சினிமாவில் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆஸ் எ டீமாக பயணப்பட ஆசைப்படுறோம். அந்த பயணத்துக்கு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறது உந்து சக்தின்னு நினைக்கிறது மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி தியேட்டரில் பார்க்குற மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக படத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்குற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் ட்ரஸ்ட் இஸ் மை லீப் ஆஃப் ஃபெய்த் இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ டு டூ பெட்டர் இன் லைஃப்.